Dear 12th standard business math students, I am Metro Karunagaran. Next is number 10.1, sum number 12. Obtain an initial feasible basic solution to the transportation problem. ABC in the company la ulo porul irukku. DEFG in the or naale goodown alle the dealers ku ulo porul theva padudhu. இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பி வைக்கணும். 200, 225, 275, 250 பிரித்து அனுப்பணும். இதெல்லாம் செலவு, ஒரு பொருள் அனுப்புறதுக்கான செலவு. அப்போ கம்மியான செலவில் எப்படி அனுப்ப முடியும்? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடுக்கு பேர் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். நார்த் வெஸ்ட்னா லெஃப்ட் டாப் கார்னர், இதான் உங்களுக்கு நார்த்தன் டைரக்ஷன். இது ஈஸ்ட்னா இந்த கார்னர் தான் உங்களுக்கு வெஸ்ட்டு வரும், இந்த இடம் தான் வரும். லெஃப்ட் டாப் இங்கே போய் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுங்கள். 250, 200 எது சின்னதோ அதை எடுத்துன்னு வந்து இங்கே எழுதுங்க. உடனே இதில் மைனஸ் பண்ணும். 200 - 200 ஜீரோ, 250 - 250 50. இந்த 11 நேராக இருக்கிற அவைலபிளையும் ரெக்வயர்டையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. போட்ட உடனே ஜீரோ ஆயிடுச்சுன்னா இனிமேல் இங்கே வரக்கூடாது. இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இனிமேல் இங்கே என்ட்ரி பண்ணக்கூடாது. இங்கே வாங்க, இதோட அடுத்த கார்னர் இங்கே தான், இதோட அடுத்த கார்னர் இங்கே தான் வருது நமக்கு. அப்போ இதோட அடுத்த கார்னர் இங்கே வந்திருக்குதா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா இங்கே ஜீரோ வந்ததுனால இங்கே வரக்கூடாது. அப்போது இந்த இடம் ஜீரோ வந்ததுனால இதை மட்டும் விட்டுட்டு இந்த பாக்ஸ்க்கு வந்துடுங்க. இதுதான் உங்களுக்கு புது பாக்ஸ். இதில் லெஃப்ட் டாப் கார்னர் இந்த நம்பர் அல்லது இந்த நம்பர் எது சின்னதுன்னு பாருங்கள். 50 தான் சின்னது, அதை இங்கே போட்டுடணும். போட்ட உடனே மைனஸ் பண்ணும். 50 - 50 ஜீரோ, இங்கே 50 மைனஸ் பண்ணும். 225 போச்சுன்னா 175. இது ஜீரோ ஆகிடுச்சா இனிமேல் இங்கே போகக்கூடாது. ஜீரோ ஆன ரோக்கோ ஜீரோ ஆன காலமுக்கும் போகக்கூடாது. அப்போ இங்கே தான் வரணும். இதோ இந்த கட்டத்தை பாருங்கள். இதில் லெஃப்ட் டாப், லெஃப்ட் டாப்னால் இந்த மூலை. இதில் 300 - 175 எது சின்னதுன்னு பாருங்கள். 300 - 175 அதை இங்கே போட்டுருங்க. அப்போ 175 போயிடுச்சுன்னா ஜீரோ ஆகிடும். 300 - 175 மைனஸ் பண்ணிங்கன்னா 125. அதுக்கு அடுத்த கட்டம். இது ஜீரோ ஆனதுனால இது வரக்கூடாது, இனிமேல் இந்த கட்டம் தான். இந்த நாலு பேர் தான் உங்களுக்கு சொந்தம். இந்த நாலு பேரில் நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த மூலை தான். 275 - 125 எது சின்னது? 125. அதை இங்கே போட்டுருங்க. இப்போ 125 - 125 இது ஜீரோ ஆகிடும், அதை விட்டுருங்க. இங்கே 125 போச்சுன்னா உங்களுக்கு 150 தான் வரும். இனிமேல் இங்கே வரக்கூடாது. இந்த ரெண்டு பாக்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டு பாக்ஸில் இதான் நார்த் வெஸ்ட். அப்போ இங்கே 150 இங்கே போயிடும். அப்போ இது ஜீரோ ஆகிடும். இதில் 150 மைனஸ் பண்ணால் 250. லாஸ்ட்டாக இந்த பாக்ஸு இதில் 250 வந்துடும். முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாமே என்ட்ரி போட்டு முடிச்சுட்டு நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் இப்போ ஃபைனலாக நம்ம செய்ய வேண்டியது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இதை 1, 2, 3 வச்சுங்க. இதை 1, 2, 3, 4 வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ எக்ஸ் 1, 200, அடுத்தது எக்ஸ் 1, 2 ஒரு 50, அதுக்கப்புறம் எக்ஸ் 2, 1 ஒரு 175, எக்ஸ் 2, 3 ஒரு 125, எக்ஸ் 3, 3 ஒரு 150, எக்ஸ் 3, 4 ஒரு 250. 1, 2, 3, 4, 5. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் போட்டாவும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கடைசியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னா அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 200 × 11 200 பீஸ் 11 ரூபா ப்ரைஸுக்கு போய்க்குது. 50 பீஸ் 13 ரூபா ப்ரைஸுக்கு போய்க்குது. ப்ளஸ் 175 பீஸ் 18 ரூபாய்க்கு போய்க்குது. 125 பீஸ் 14 ரூபாய்க்கு போய்க்குது. 150 பீஸ் 13 ரூபாய்க்கு போய்க்குது. அப்புறம் 250 பீஸ் 10 ரூபாய்க்கு போய்க்குது. இப்போ இதெல்லாம் மட்டிலே பண்ணிங்கன்னா யுல் பி கெட்டிங் 2200, 650, 3150, 1750, 1950 ப்ளஸ் 2500. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ருபீஸ் 12,200 இதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.